எங்கேயா அந்த பிராடு எங்கெங்க தான் தேர் இருத்தியா? இங்கே தான் சார் எங்கே இருப்பான்னு சொன்னாங்க, வாங்க சார் தேடி பார்க்கலாம். ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே. ஒரு பிராடு லோன் வாங்கிட்டு கட்டமைக்குதாங்க திஞ்சுங்கிற அவனதான் தேடி வந்துக்கிறோம். அப்படியா சார், அவன் பேர் என்னத? அவன் பேரு வந்து மானசாமி. இங்க கோயந்தனு பேர் வச்சு சுத்தினுங்கிறானா? கோயந்தான்ற பேரா? ஒருவேளை நம்ம கோயந்தா இருப்பானோ? உங்களுக்கு யாராச்சும் தெரியுமாப்பா கோயந்தான்? சார் வயிறு இவ்வளவு பெருசு இருக்குமா? ஆமா, அவனுக்கு வயிறு பெருசாதான் இருக்கும். சார் மூஞ்சி மொர அளவுக்கு இருக்குமா? ஆமாப்பா, இந்த பெருசுதான் இருக்கும் அந்த ஆளு மூஞ்சி. அவன் உன்ன பாறானா உணர்த்துல பாப்பானா? ஆமாப்பா ஆமா, அப்படிதான் பாப்பான். அப்ப அவனுக்கு எனக்கு தெரியுமே. சொல்லுப்பா சொல்லுப்பா, நாங்களே அவனு ரெண்டு மாசம் தேடிங்கிறான், ஆளே கடிக்க மாட்டேங்கிறான். சொல்றேன் சார், சொன்னா எனக்கு என்ன தருவீங்க? ₹1,00,000. ₹1,00,000. ₹1,00,000. அவர் வாங்கினார்ல மாடு, அதுக்கும் இன்சூரன்ஸ் பிடிச்சிருக்கோம். அது எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க? மாடு மனுஷனா வேற வேறையாங்க, அதுவும் ஒரு உயிர் தானேங்க, அதுக்கும் அதே அமௌண்ட் தான் பிடிச்சிருக்கோம். இதுக்கும் 20,000 பிடிச்சிங்க, அப்போ 40,000 போச்சு. நோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேளுண்ணா. கேட்குறேன். சரி சார், அது 1,00,000 இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார்? கம்மி வட்டி தான் சார், 100க்கு 6 ரூபா தான் சார். 100க்கு 6 ரூபானா 1,00,000க்கு 60 ரூபா? 1,00,000க்கு 6,000 ஆகுதப்பா. ஆமாம் சார், வெறும் 6,000 ரூபா தான் சார். 5 மாசம் வட்டி சேர்த்து பிடிச்சிங்கனாங்கண்ணா. என்னது 5 மாசத்து வட்டி சேர்த்து பிடிச்சாங்களா? யோ என்ன தக்க போறாங்க சார்? இது எங்க கம்பெனி ரூல்ஸ் சார். என்ன ரூல்ஸோ? சரி, 5,030, அது ஒரு 30,000, அது ஒரு 40,000. யோ 70,000 நீங்களே வாங்கிக்கிறீங்க சார்? நாங்கள் வாங்கலை, 1,00,000 ரூபா அவர் தான் வாங்கிக்கிறாரு. நோ டாக்குமெண்ட் சார்ஜ்னு ஒன்று வாங்கினாங்கண்ணா, அது என்னன்னு கேளுண்ணா. டாக்குமெண்ட் சார்ஜா? அது என்னப்பா டாக்குமெண்ட் சார்ஜா? சார் லோன் கொடுத்து நிறைய பேசஸ் இருக்கு சார், அதுக்கான சார்ஜ் சார். இது எவ்வளோப்பா? 11,300 ரூபாய் சார். 11,300 ரூபாவா? அடா பாவீங்களா, என்ன நடக்குதுங்க? நோ இந்த லோனுக்காக 1 மாசம் தெரிஞ்சண்ணா, அதுக்காக 5,000 செலவாச்சுண்ணா எனக்கு. டேய், அப்போ எவ்வளோ தானே உங்க கையில் வந்துச்ச? 13,300 ரூபா கொடுத்தாங்கண்ணா, அதுவும் 300 ரூபா அந்த வாட்ச்மேன் பிடிங்கினாண்ணா. வெறும் 13,300 ரூபாயா கொடுத்தானுங்க? யோ என்னையா இது சார்? நாங்க 1,00,000 ரூபா கொடுத்துருவோம் சார், வாங்கி கொடுங்க சார். உங்களுக்கு நான் போட்டு கூட வாங்கி தரேன். டேய் பிராடுக்கார பசங்களா, ஊர் ஊரா இப்படி தான் தெரிஞ்சுக்கிறீங்களா? லோன் வாங்கி தரேன், லோன் வாங்கி தரேன். மூச்சு செஞ்சிடும். நானா அடிக்காதண்ணா, பாவண்ணா விட்டுண்ணா. டேய் பாவம் பக்கத்துல இருக்கா, நீ மாடு வாங்கினே இல்லையா? அது சொல்ல முதல்ல மாடு வாங்கினா 2 நாள் செத்து போச்சு, என்னண்ணா பண்ண சொல்ற? டேய் வெறும் 13,000 ரூபாய்க்கு என்னடா மாடு வாங்கினா, என்னடா கதை விடுற? அண்ணா அது வயசான மாடுண்ணா, வாங்கினோடனே 2 நாள் செத்து போச்சுண்ணா. இன்சூரன்ஸ் போட்டுருக்காங்கல்ல, அதை கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லுண்ணா. சரிண்ணா பாயிண்ட்டேன். ஏய் மாட்டுக்கு சேர்த்துக்கு இன்சூரன்ஸ் பிடிச்சல, அது கிளியர் பண்ணி கொடுறா. கிளைம் பண்ணி தரணுமா? அது அப்புறமா பேசிக்கலாங்க, முதல்ல லோன் கட்ட சொல்லுங்க.
ஏண்டா லோன் கட்டினா மட்டும் அப்பப்போ வந்து வந்து நிக்கிறீங்க. நீங்க போட்ட இன்சூரன்ஸ் கிளீன் பண்ணிக்கணும்னா அவ்வளவு இது ஆகுதா உங்களுக்கு? இதுங்க மாடு எப்ப சேர்த்துச்சா, எத்தனை மணி சேர்த்துச்சா, செவ்வா காமியா புதா காமியா, என்னைக்கு சேர்த்துச்சா சொல்லுங்க. மௌன இவ்வளவு நேரம் உங்களை வச்சுன்னு பேசுனதே தப்புடா. ஏண்டா கோவிந்தா போகுடா போகுடா.